வணக்கம் இன்டர்நெட், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அது போல் அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட்ஸ்னா, நாங்கள் இப்போ ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக எங்களுக்கு அரியர் எக்ஸாம்லாம் நடக்குமா? அது போல் நிறைய பேர் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், அது போல் அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நிறைய பேர் எங்களுக்கு என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரியர் எக்ஸாமுக்கு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு அரியர் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்குமா? பட் அந்த கேஸ் என்ன ஆச்சு? அது போல் நிறைய பேர் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அரியர் எக்ஸாம் வைக்கிறதுக்கான சர்க்குலர் இன்னும் வரல. அதாவது இப்போ வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன சர்க்குலர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்லைனில் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணியிருக்கணும், அது போல் தான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் சர்க்குலர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி இன்னமும் எக்ஸாம் வைக்கிறதுக்காக எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கல. வெறும் அவங்க அரியர் ஸ்டூடெண்ட்ஸை ரிஜிஸ்டர் மட்டும் தான் பண்ண சொல்லிக்கிறாங்களே தவிர, இப்போதைக்கு அவங்க அரியர் எக்ஸாம் வைக்கிற மாதிரி பிளான்லேயே இல்லை. ஏன்னா அரியர் கேஸ்க்கான ஜட்மெண்ட் என்னைக்கு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, January 11th அன்னைக்கு தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த கேஸே நடக்க போகுது. ஸோ ஜட்மெண்ட் என்ன வருதோ அதுபடி தான் அரியர் எக்ஸாமுக்காக அண்ணா யூனிவர்சிட்டி ஏதாவது டிசிஷனே எடுப்பாங்க. ஸோ நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, இயரிங்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு அரியர் எக்ஸாம் பற்றி ஏதாவது முடிவே எடுப்பாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற இயரிங்கில் அரியர் எக்ஸாம் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது. ஸோ என்ன நடக்க போதும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அண்ட் இன்னைக்கு வீடியோ அவள் தான் கைஸ். இந்த மாதிரி உடனுக்குடன் அரியர் எக்ஸாம் பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் எப்போ வீடியோ போடலாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. ஸோ பாய் கைஸ்.